Hello techies, இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரஷரா நீங்க இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்கனா கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படிங்கற மாதிரி இருக்கும். பட் நீங்க கண்டிப்பா ஐடி ஜாப்ல போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதுதான் ஆபீஸ் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் அப்படினு சொன்னானே நமக்கு நிறைய பேருக்கு நார்மலா இருக்க கட்சி அந்த மாதிரி தோணும். பட் ஆபீஸ் பாலிடிக்ஸ், கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான விஷயம். ஸோ இந்த கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இப்படின்னா என்ன, ஸோ அது மூலியமாக ஒரு எம்ப்ளாயிக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புலாம் வரும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்கன்னா இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கும், ப்ளஸ் நீங்கள் உங்களை இந்த மாதிரி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிப்ஸ், ப்ளஸ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டீங்க, டெஃபினட்டாக இன்னொரு 3 to 6 மந்த்ல வேலைக்கு போயிடுவீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண மாட்டேன், எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னோட நேம் நபி, நான் ஐடியில் ஹச்சாராக ஒர்க் பண்ணிருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட சேனல் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் வரணும்னு நினைக்கிங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த கார்ப்பரேட் பாலிடிக்ஸ், ஸோ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னா என்ன தான் சொல்கிறாங்க, பாலிடிக்ஸ்னா என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு மெயினாக நான் ஃபஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 பர்சன், நீங்களும் போய் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, அவரும் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேருமே 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறீங்க. பட் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனிக்காக நிறையா பண்ணுறீங்க. பட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பெருசாக ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணல, பட் அவர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருக்காரு, ப்ளஸ் உங்களோட சீனியர் மேனேஜரோடையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கார், அவரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். அதே மாதிரி 1 இயர் முடிஞ்ச ஒரு ப்ரொமோஷன், ஒரு அப்ரைசல் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரப்போ, உங்களுக்கு நல்லா கம்பெனிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ரெவன்யூ எடுத்து கொடுத்தா உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைக் போட்டிருக்கணும், இல்லை உங்களுக்கு தான் நிறைய ரெகனைசேஷன் கிடச்சிருக்கும். பட் உங்களை விட்டுட்டு பெருசாக ஒர்க் பண்ணாமல் இருக்க அவருக்கு நிறைய ரெகனைசேஷனோ, இல்லாட்டினா அவருக்கு பார்த்தீங்கன்னா சேலரியில் நல்ல ஒரு ஹைக்காக கிடச்சிருக்கும். பிகாஸ் ஆஃப் அவர் உங்களோட ஒர்க்கில் சின்சியராக இல்லைனாலுமே அவரோட மேனேஜர்கிட்ட ரொம்ப பார்த்தீங்கன்னா இல்லை நல்லா ஃப்ரெண்டாக இருக்கனால, ஸோ அந்த பர்சனுக்கு அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேவர் பண்ணுற விஷயங்கள், இன்னும் கொஞ்சம் விஷயங்களை சொல்லணும்னா, ஆஃபீஸ்க்குள்ளே நெகட்டிவாக ஒருத்தரை பற்றி தப்பாக ரூமர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை கலப்புறது, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை போய் தத்தப்பா பேசுறது, அதே மாதிரி அதர் பர்சன் நம்ம நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஆனா நம்மளோட ஒர்க்கை அவங்க தான் கஷ்டப்பட்டு பண்ண மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றது. அதே மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், உங்க கூட ஒர்க் பண்றாருன்னா அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், நீங்க இந்த விஷயத்த ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லி தராமையோ இல்ல ஒரு சில இன்ஃபர்மேஷனோ உங்கள்கிட்ட பாஸே பண்ணாம அவருக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஸோ தெரிஞ்ச விஷயத்தையே ஷேர் பண்ணாம விட்டு உங்களுக்கு அதனால ப்ராப்ளம் ஆகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ள நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்குது பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முக்கியமாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்து உள்ளே வர போகிறீங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலுமே, மெயினாக இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பண்ணுற ஒரு என்வாய்மெண்ட். பிகாஸ் நம்ம இது வரையும் ஸ்கூல் படிச்சிருப்போம், காலேஜ் படிச்சிருப்போம், அங்கே நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே, நம்மக்கிட்ட பேசுகிற எல்லாருமே இல்லை நல்லா பேசுகிறாங்க அப்படின்னாவே அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஸாக போய் முடியறதுக்கான விஷயங்கள் ஒரு சில இடத்துல இருக்கலாம், பட் மோஸ்ட்லி நம்ம கூட இருக்காங்க நல்லா ஜாலியாக பேசுகிறாங்கனாவே அவங்க ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. நம்மளை வந்து அவ்வளோ ரொம்ப வந்து எல்லாருமே ஒரு 10 நிறைய பேர் வந்து அவ்வளோக்கு பழி வாங்கிட மாட்டாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் நெகட்டிவாக பண்ணிட மாட்டாங்க. பட் அதுவே நீங்கள் ஒர்க் பண்ணுற என்வாய்மெண்ட்டுக்கு வரப்போ உங்கள் கூட ஒரு 10 பேர், இப்போ ஒரு டீம் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, மேனேஜர் கீழே 10 பேர் இருக்கிறதுனால அந்த 10 பேர் இப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன தான் ஒருத்தர் நல்லாவே பேசினாலுமே நல்லா பர்சனலாக இருந்தாலுமே கூட அவங்க எல்லாருமே உங்களோட கொலீக்ஸ், என்ன தான் அந்த 10 பேர்ல யார் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி கூட ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே லைக் த காம்படிட்டர்ஸ் அந்த மாதிரி பார்ப்பாங்க, அதெல்லாமே வச்சு உங்களை கீழே ரொம்ப இது பண்ணிட்டு அவங்க நல்லா பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ள நடக்கும். இன்ஃபேக்ட் நல்ல க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுமே கூட உங்களுக்கு ஆஃபீஸில் கிடைப்பாங்க, எனக்குமே கூட நல்ல க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. பட் இந்த மாதிரி 10 ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்குனுமே கூட ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்தாலுமே மட்டும்தான் நீங்கள் ரொம்ப அவேராக இருந்திருக்கணும். இன்ஃபேக்ட் என்னோட ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் கூட என்னோட சீனியராக இருந்த ஒரு பர்சனுக்கும் எனக்குமே கூட நிறைய விஷயங்கள் செட் ஆக வந்து, நான் நிறையா பெர்ஃபார்ம் பண்ண விஷயத்த அவங்க நிறையா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி, ஸோ எனக்கு நிறையா ரெகனைசேஷன் கூட எனக்கு கிடைக்காம இருந்திருக்கு என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ப்ளஸ் அதே மாதிரி என்னோட பாஸ்ட் கம்பெனியில் நான் நோட்டீஸ் போட்டு சர்விங் பண்ணி இருக்கப்போ ஒரு 30 கூட நோட்டீஸ் பண்ண முடியல, ஸோ முடியறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நான் ரிலீவ் ஆகி வெளில வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பர்சனலி எனக்குமே நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே யூ ஷுட் பி மோர் அவர் கைஸ். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே தப்பிச்சு இருக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், என்னென்ன விஷயங்களை மெயினாக பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், அப்சர்வ் நான் லிசன் பண்ணுங்க, பட் நீங்க அதை பத்தி பேசாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எப்படிலாம் ஆரம்பிக்கும், இல்லை பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கும்னா, உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணிருக்காங்களே நார்மலாக ஒர்க்குக்காக பேசுறது ஜாலியாக இருக்கிறது வரை
உங்கள் டீம்மேட்டில் இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, மற்ற ரெண்டு பேரை பற்றி தப்பாக பேசுவாங்க, இல்லை மற்ற ரெண்டு பேரை பற்றி சம்திங் ஏதாச்சும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே மற்றவங்களை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உங்கள் கண்ணில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து தப்புமே கிடையாது. பட் அதுக்கு எதுக்குமே உங்களோட பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் வைக்காதீங்க, நீங்கள் அதை பற்றி எதுக்குமே உள்ளே போய் பேசாதீங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட் திங், அதை அப்சர்வ் பண்ணலாம், லிசன் பண்ணலாம், பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் மற்றவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க அப்படி தான் இப்படி தான்னு சொல்லிட்டு பேச வேணாம். ப்ளஸ் உண்மையில மற்றவங்க வந்து ஏதாச்சும் ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்கிறாங்கனாலுமே அவங்க மேபி ரைட்டான பர்சனாக கூட இருக்கலாம், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தப்பாக இருக்கலாம். பட் நீங்களுமே அந்த டீமில் இருக்க அந்த பர்சன் தப்பானவர் அப்படின்னு நினச்சி நீங்களும் அவங்க மேலே நெகட்டிவிட்டி காட்டாதீங்க. ஸோ பேசிக்காகவே ஒரு பாசிட்டிவாக போகுதுன்னா பிரச்சனை இல்லை, நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே எதுக்குலையுமே போகாதீங்க, நீங்களும் நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. இது ஃபஸ்ட்டு மெயின் திங். அடுத்த செகண்ட் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா விசிபிலிட்டி. ஸோ நீங்கள் என்ன தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னாலுமே கூட, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சீனியர் லெவலில் இருக்கவங்களுக்கோ இல்லை மேனேஜர் லெவலில் இருக்கவங்களுக்கோ நீங்கள் ஒரு விசிபிலிட்டி கொடுக்கணும், நீங்கள் எவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சின்சியரிட்டியாக இருக்கீங்கன்னு. ஸோ அப்பப்போ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு, மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு, உங்களுக்கு மேலே இருக்க அந்த சீனியர் மேனேஜர் தான் உங்களுக்கு பிரச்சனைனா அப்போ அவரை விட்டுருங்க, அவருக்கு மேலே இருக்க உங்களோட விசிபிலிட்டியை கொடுங்க. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இப்படி ஒர்க் பண்ணேன், இல்லை சம்திங் கேஷுவலாக பேசுகிறப்போ உங்களோட விசிபிலிட்டி, நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் சரி, மேலே இருக்க பீப்புளுக்கு தெரியல அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணாத பர்சன், எவ்வளோ ஹைக் அப்போ கரெக்டாக உங்களை கொடுக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே உங்களை நீங்கள் தான் பிராண்ட் பண்ணிக்கணும், நீங்கள் தான் உங்களோட விசிபிலிட்டியை எடுத்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட விசிபிலிட்டியை எல்லா மேனேஜரும் கொண்டு போய் அவங்களோட ஹையர் அத்தாரிட்டியில் சேர்த்துருவாங்களா, இல்லைனா எல்லா உங்களோட சீனியர் பர்சனாக மேலே கொடுத்துருவாங்களான்னு தெரியாது. பிகாஸ் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே அவங்க தான் கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் பண்ண வச்சு எல்லாமே பண்ண மாதிரி கூட ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விசிபிலிட்டியை உங்களை தெரிய வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களோட விசிபிலிட்டி தெரியும், நீங்கள் என்ன தான் உங்களுக்குள்ள ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் நடந்தாலுமே நீங்கள் ஒரு கரெக்டான பொசிஷனில் இருப்பீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா உங்களோட விசிபிலிட்டியை கரெக்டாக தெரிவிக்கிறதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் முக்கியமான விஷயம், பில்ட் அப் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். எல்லாருமே ஆஃபீஸில் இருக்கவங்கள்ட்ட பேசிடவே கூடாது நெகட்டிவ் தான் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் நீங்கள் பாசிட்டிவ் இருந்து ஒரு பாசிட்டிவான சர்க்கிள் உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்களை ப்ராப்ளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாசிட்டிவ் சர்க்கிள் உங்களை ப்ரொடக்ட் பண்ணும். பிகாஸ் நீங்கள் யாரு கூடயுமே பேசாமல் நீங்கள் மட்டும் தனி ஆளோனா இருந்தீங்கன்னாவே மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களோ, உங்களை தான் ஏதோ பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் சோலோவாக அலோன் இருந்தாலும் யூ வில் ஸ்ட்ரகிள் அட், பிகாஸ் என்னோட பழைய நான் ஃபஸ்ட்டோ ஜாயின் பண்ணுறப்ப கூட நான் ஏதோ தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவாக இருக்க பீப்பிளோட சேர்ந்து ஒரு குரூப்பாக நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போ தான் ஓகே ஃபைன், ஸோ பீப்பிளோட கொலாபரேட் பண்ணி இருக்கணும், கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சு. ஸோ ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு யார் கூட பேசாமல் தனியாக இருக்கணும் இல்லை, கரெக்டாக ட்ரூவாக பாசிட்டிவாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பாசிட்டிவாக பேசி பாசிட்டிவாக உங்களோட கொலீக்ஸ்கிட்ட இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. யாரையுமே சேர்த்துக்காமல் அலோனாக இருக்காதிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுற மூலிமா உங்களுக்கான ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும், உங்களுக்குன்னு ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை நல்ல ஒரு கொலீக் சர்க்கிள் இருப்பாங்க. ஸோ அதனால் மெயினாக நீங்கள் ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் தென் தேர்ட் திங், யாரை பற்றியுமே மெயினாக நான் சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டியாக பேசாதீங்க. அது போய் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் முடிஞ்சிடும், மற்றவங்க பேசுகிறாங்களா மற்றவங்க அதை பற்றி சொல்கிறாங்களும் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அவங்க பேசுகிற ஒப்பீனியன் வச்சு மற்ற ஒரு தேர்ட் பர்சன் இவங்க இந்த மாதிரி தான் போல இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். பிகாஸ் ஆஃபீஸ்க்குள்ளே என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மேபி ஃப்ரெஷ்ஷாக இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் எப்படி நடக்கும் தெரியாமல் இருக்கலாம். பட் இதனாலேயே பார்த்தீங்கன்னா 10 ஒருத்தர் டு 2 பேர் ஆச்சு பேசிக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க எம்ப்ளாயிஸ் இதனால் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காம போகுது, ரியாலிட்டி இன்னும் ஒர்க் ஸ்பேஸில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அவராக இருந்துக்கணும், உள்ளே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயத்தாச்சும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுறோம். ஸோ ஹோப் சம்பாட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்களுக்கு யாருக்காச்சும் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த ஏதாச்சும் ஒரு பேட் விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குது இந்த ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் மாதிரி நடந்திருக்க விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அது மூலிமா ஃப்ரெஷ்ஷராக வரணும்னு நினைக்கிறவங்களை மற்றவங்களும் இப்படி தான் நடக்கும் போல இல்லைனா அவராக இருந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதை நானும் பார்க்குறேன் நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. பிகாஸ் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கல எனக்கு ஹாப்பி. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் ஹச்ஆர் நவீன் சைனிங் ஆஃப்.